அனைவருக்கும் வணக்கம். தமிழக மின்சார வாரியம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் எந்த அளவுக்கு கடன்ல இருக்கு. 1,00,000 கோடி ரூபாய் கடன்ல இருக்கு. மின்சார வாரியத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்திற்கும் தீர்வு காண வேண்டியதுதான் மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்துடைய மிக முக்கியமான வேலை. நம்மளுடைய மின்சார கட்டணம் என்னவா இருக்கணும்னு முடிவு செய்யறதுலேருந்து நம்மளுடைய அந்த மின்சார வாரியத்துக்கும் தனியார் நிறுவனங்களுக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் தீர்வு காணக்கூடிய ஆணையம் இந்த ஆணையம். இந்த ஆணையம் வந்து தன்னிச்சையா செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிதான் மின்சார சட்டத்தில் இதற்காக சட்டங்கள் கொண்டு வரப்பட்டெல்லாம் செய்யப்பட்டது. மின்சார சட்டம் 2003 இந்த மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்துடைய அந்த தலைமை உறுப்பினர்கள் ஒரு சேர்பர்சன் இருப்பாங்க, 2 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இவங்க தான் ஜட்ஜ் மாதிரி, சிவில் ஜட்ஜ் மாதிரி ஆக்ட் பண்ணி எல்லா கேஸையும் ஹியரிங் நடத்துவாங்க. சிவில் கோர்ட் மாதிரி அது நடக்கும். இந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு இதுல ஒரு மெம்பர் ஜெரார்டு கிஷோர் அப்படிங்கிறவர் வந்து கடந்த மாதம் அப்பாயின்மெண்ட் நியமனம் செய்யப்படுகிறார் தமிழக அரசால். இதுல ஒரு மிகப்பெரிய சட்டவிரோத செயல் நடந்திருக்கிறது. உங்க எல்லாருக்கும் உங்கள் முன்ன ஆதாரங்களோடு வைக்க இருக்கிறோம். இன்று நாம் இதை வெளியிட்டிருக்கிறோம், புகாராக முதலமைச்சருக்கும் அனுப்பியிருக்கிறோம். உடனடியாக இது ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் கேட்டிருக்கிறோம். ரொம்ப முக்கியமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், நம் மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் உறுப்பினரை அப்பாயிண்ட் பண்றதுக்கு மின்சார சட்டம் 2003 சில செக்ஷன் ரொம்ப தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. 1 செக்ஷன் 85, அதுல செக்ஷன் 85 பிரிவு 5 கீழ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, எந்த விதமான கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஒரு பினான்சியல் இன்ட்ரெஸ்டோ மற்ற இன்ட்ரெஸ்டோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்பொழுது ஜனவரி 2022 அப்பாயிண்ட் செய்யப்பட்ட ஜெரார்ட் கிஷோர் என்பவர் கடந்த 10 ஆண்டுகளாக இந்து பாரத் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்துடைய குழுக்கள் இந்து பாரத், ஆர்கே, ராமேஸ்வரம் எனர்ஜி லிமிடெட், இது போன்ற 2-3 நிறுவனங்கள் இருக்கு. இந்த நிறுவனங்கள் எல்லாம் இந்த நிறுவனங்களுடைய தலைவராக, அதாவது சட்டம் மற்றும் வணிகம் லீகல் அண்ட் கமர்ஷியல் விங்குடைய பிரசிடென்டாக இந்த ஜெரார்ட் கிஷோர் 10 ஆண்டுகளாக இருக்கிறார். இந்த நிறுவனம் நம்முடைய மின்சார வாரியத்திற்கு, நம்ம மின்சார வாரியம் இவங்ககிட்ட தனியார் மின்சாரம் கொள்முதல் செஞ்சிட்டு இருக்காங்க, பல ஆண்டுகளாக கொள்முதல் செஞ்சிருக்காங்க பல நேரங்களில். இவங்களோட சர்ச்சை இருக்கு, அதாவது டிஸ்பியூட் இருக்கு. அந்த டிஸ்பியூட் வந்து இந்த மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தில் வழக்குகளாக இருக்கு. இந்த வழக்குகளுக்கு இந்த அபிடவிட் தாக்கல் செய்ததே இந்த ஜெரார்டு கிஷோர் தான். அப்ப அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் திரு ஜெரார்டு கிஷோர் வந்து அவரே வழக்குகளை தாக்கல் செய்துள்ளார் ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு. இப்பொழுது அவரே இந்த ஒழுங்குமுறை ஆணையத்தின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். Section 85(5) கீழே conflict of interest இருக்கக்கூடாதுங்கிறது இவ்வளவு தெளிவாக இருந்தும் செலக்ஷன் கமிட்டி யார் செலக்ஷன் கமிட்டி தெரியுமா ஸ்டேட் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒன்று ஒரு ரிட்டையர்ட் நீதிபதி சி டி செல்வம் அவர்களை போட்டிருக்காங்க. 2வது தலைமைச் செயலர் திரு இரண்பு ஐஏஎஸ். 3வது சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டி. இவர்கள் 3 பேர் உட்கார்ந்து செலக்ஷன் செய்து 2 நபர்களை அவர்கள் அரசுக்கு அனுப்ப வேண்டும். அரசு அதிலிருந்து 1 நபரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்ப அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் இன்னைக்கு வந்து யார் அப்படின்னு சொன்னா, இந்த கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட் உள்ள 10 ஆண்டுகளாக இந்த நிறுவனங்களுக்கு வேலை பார்த்த, அது மட்டும் கிடையாது, நான் சொல்றது சில விஷயங்கள் ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம், சில விஷயங்கள் கடந்த சில ஆண்டுகளில் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம் தெளிவாக, அது மீறியும் இந்த அரசு இதை செஞ்சிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா, 2016 தாக்கல் செய்த அபிடவிட்ல இவருடைய சிக்னேச்சரோட இவர் தான் அந்த அபிடவிட் தாக்கல் செய்திருக்கிறார்ங்கிறதுக்கே ஆதாரம் கொடுத்திருக்கோம். 1வது செக்ஷன் 84(1)ன் படி இன்டெகிரிட்டி, நேர்மையான நபர் தான் இதற்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். நேர்மையான ஒரு ஹிஸ்டரி இருக்கக்கூடிய நபர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இந்து பாரத் வந்து 2016 அது நம்பர் ஆகி 1 வருஷம் 2-3 வருஷம் இழுத்தடிக்கப்பட்டு அட்மிட் ஆகி கடைசியில வந்து அந்த டிஎன்இஆர்சியில ஒரு கேஸ் வந்தது. என்னன்னா, ஒரு டிஸ்பியூட் ரெசல்யூஷன் பெட்டிஷன், 1,200 கோடி ரூபாய் நம்ம மின்சார வாரியத்துக்கு இருந்து நஷ்டஈடு கேட்டு அவங்க வந்து மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்துல தாக்கல் செய்யறாங்க வழக்கு. 3 வழக்குகள் தாக்கல் செய்யறாங்க, இன்ஃபேக்ட் 5 வழக்குகள் 3 நிறுவனங்கள் பேர்ல, இந்து பாரத், ஆர்கே, இந்த நிறுவனங்களுடைய பேர்ல.
இந்த வழக்குகள்ல டிஸ்பியூட் ரெசல்யூஷன் பெட்டிஷன் 1200 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டாங்கன்னா அதுல 1% அதாவது 12 கோடி ரூபாய் பீசா கட்டணும். ஒழுங்குமுறை ஆணையத்தில் பீசா கட்டினாதான் அந்த கேஸ் அக்செப்ட் பண்ணப்படும். ஆனால் ஜனாதி கிஷோர் என்ன செய்கிறார், அவர் வந்து இந்த பெட்டிஷனை வந்து மிசலேனியஸ் பெட்டிஷனாக தாக்கல் செய்கிறார். மின்சார வாரியம் அது ஒப்புக்கொள்கிறது. ஏன் மிசலேனியஸ் பெட்டிஷன்? 10,000 ரூபாய் ஃபீஸ். 12 கோடி ரூபாய் கட்ட வேண்டிய இடத்துல வெறும் 10,000 ரூபாய் ஒரு பெட்டிஷனுக்கு கட்டி மொத்தமா 12 கோடி ரூபாய் அவங்க கட்டியிருக்கணும். இந்த மாதிரி ஒரு கட்டி ஒரு மோசடி செய்தார்கள் மட்டுமே அந்த 3 நிறுவனம் 30,000 ரூபாய் பே பண்ணிட்டு இதை அக்செப்ட் பண்ணப்படுது. இதை 2019 ஆதாரங்களுடன் அறப்போர் இயக்கம் வெளிக்கொண்டு வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையில புகார் கொடுத்திருக்கோம். புகார் கொடுத்த பிறகு இப்பொழுது கூட தமிழ் இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து அதன் மீது விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. ரீசெண்டா கூட நாங்க போய் வந்து அப்பியர் ஆயிட்டு வந்தோம். அப்ப அப்படி இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல இந்த மாதிரி ஒரு மோசடி செய்து 12 கோடி ரூபாய் நஷ்டம் வந்து நம்ம மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்துக்கு ஏற்படுத்தியாச்சு. இதை நம்ம வந்து வெளிக்கொண்டு வந்தோம்னா அடுத்த இயரிங்ல மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அந்த கேஸையும் டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. அந்த கேஸ் எல்லாத்தையும் டிஸ்மிஸ் பண்ணி அனுப்பிடுறாங்க. ஆனா இன்னி வரைக்கும் அந்த 12 கோடி ரூபாய் மீட்டெடுக்க பண்ண நேர்மையான நபர் தேர்ந்தெடுக்கிறோம். அது மட்டும் கிடையாது, இந்த இந்து பாரத் நிறுவனம் கிட்டத்தட்ட 947 கோடி ரூபாய் கடன் மோசடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருக்காங்க இந்த நிறுவனத்தின் மேல. இந்த நிறுவனத்தின் பல நிறுவனங்கள் இந்து பாரத் தர்மல், இந்து பாரத் பவர் ஜென்காம், இந்த நிறுவனங்கள் இதெல்லாம் ஆர்கே, இதெல்லாம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருக்காங்க. இந்த நிறுவனங்களுடைய பிரசிடென்ட் ஜெனரல் கிஷோர் இந்த டைம் இந்த டைம்ல எதுக்காக இந்த மோசடி கடன் மோசடி பாத்தீங்கன்னா, கடன் வாங்கி தூத்துக்குடியில தெர்மல் பவர் பிளான்ட் கட்டுறோம்னு சொல்லி 947 கோடி ரூபாய் கடனை வாங்கி அதை கட்டாம தெர்மல் பவர் பிளான்ட் கட்டல, பணத்தையும் திரும்ப கொடுக்கல பேங்குக்கு, அந்த பணத்தை கொண்டு போய் பிக்ஸட் டெபாசிட்ல போட்டு அந்த பிக்ஸட் டெபாசிட்டை வச்சு திரும்ப லோன் எடுத்து இந்த மாதிரி வந்து மக்களுடைய பணத்தை ஏமாத்திருக்காங்கன்னு சொல்லி சிபிஐ வழக்கு போட்டுருக்காங்க. இப்ப இந்த மாதிரி ஹிஸ்டரி உள்ள ஒரு நிறுவனம் அதனுடைய தலைவராக இருந்தவரை நம்ம மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்துடைய உறுப்பினராக கொண்டு வந்திருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ இது வந்து இன்ஃபேக்ட் 200 கோடி ரூபாய்க்கான கேஸ் வந்து இன்னைக்கு ஒழுங்குமுறை ஆணையத்துல இந்த நிறுவனங்களுடைய கேஸ் இருக்கு. நஷ்ட ஈடு கேட்டு 19 இவர் அப்பாயிண்ட் பண்றாங்க. 19 ஜனவரி அன்னைக்கு கேஸ் வருது. ஆர்கே ராமேஸ்வரம் எனர்ஜி லிமிடெட் இந்த நிறுவனம் இவர் வேலை பார்த்த இந்த அப்பாயின்மெண்ட்க்கு முன்னாடி வரைக்கும் வேலை பார்த்த நிறுவனத்துல கேஸ் வருது. அந்த ஆர்டர்ல அவர் எழுதுறாரு, இந்த வழக்கில் எனக்கு கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு எழுதியிருக்காரு. அதனால் நான் வந்து இந்த விசாரணையில உட்காரலன்னு எழுதியிருக்கேன். சரி, நல்ல விஷயம், அவரே முதல்ல ஒத்துக்கிட்டாரு கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எனக்கு இருக்குன்னு. அப்ப கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது செலக்ஷன் கமிட்டிக்கு தெரியலையா, அரசுக்கு தெரியலையா? அப்ப இந்த மாதிரி ஒரு நபரை கொண்டு வந்து நீங்க உட்கார வச்சீங்கன்னா நாளைக்கு இவர் அந்த ஹியரிங்ல உட்காரலனாலும் மிச்சம் 2 பேரை இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியாதா? 3 பேர் இருக்கிற இடத்துல 19 தான் இப்படி நடந்தது. ஆனா 25 நடந்த ஹியரிங் அப்படி நடக்கல. ஜனவரி 25 ஹியரிங் நடந்தது. TA1 to TA5 of 2022 சொல்லிட்டு அதே ஆர்கே நிறுவனங்கள் வந்து சம்பந்தப்பட்ட வழக்கு பெனால்டி சம்பந்தப்பட்ட வழக்குகள் வரும்பொழுது அவர் ரெக்யூஸ் பண்ணிக்கல. அவர் அந்த வழக்குல உட்கார்ந்தார். ஜெனரல் கிஷோர் உட்கார்ந்து ஆர்டர் போட்டிருக்காங்க, இப்போ அப்லோட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் அந்த ஆர்டரையும் இணைச்சிருக்கோம் புகார். எப்படி வந்து நான் இவங்க வந்து இந்த அஃபிடவிட்லாம் தாக்கல் செய்யணும்னு ஆர்டர் போட்டிருக்காரு. இவரும் உட்கார்ந்துருக்காரு. ஸோ இவருடைய நிறுவனங்களுக்கு இவரே இருந்த நிறுவனத்துக்கு இவரே இப்போ நீதிபதியாக இருப்பார். அப்போ இன்று இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் டெமோக்ரஸியில ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் தன்னிச்சையாக செயல்பட வேண்டிய இன்ஸ்டிடியூஷன்ஸ மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளாக்கக்கூடியதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. இதை தன்னிச்சையாக நீங்க வேலை செய்ய விட்டீங்கன்னா நாளைக்கு நம்ம மின்சார வாரியம் ஓரளவுக்கு மீள்வதற்கான வழி இருக்கும். இல்ல, இந்த மாதிரி கார்பரேட் இன்ட்ரெஸ்ட் உள்ள நபர், அதுல வேலை பார்த்த நபர், கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உள்ள நபர்களை கொண்டு வந்தீங்கன்னா நாளைக்கு எப்படி போகும் கேசஸ், நஷ்ட ஈடோ யாருக்கு போகும், மக்களுடைய பணம்? அப்போ இது மாதிரியான ஒரு மிகப்பெரிய, இது சுப்ரீம் கோர்ட் நிறைய வாட்டி சொல்லியிருக்கு கான்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது அப்பாயின் பண்ணாதீங்க எனர்ஜி ரெகுலேட்டரி கமிஷனுக்குன்னு சட்டம் தெளிவாக இருக்கிறது. ஒரு ரூம்குள்ள இவ்வளோ பெரிய யானை இருக்கு. ஆனா நம்ம செலெக்ஷன் கமிட்டியில இருக்கிற முன்னாள் நீதிபதி சி டி செல்வம் அவர்களுக்கோ, சீஃப் செக்ரட்டரி இரண்பு அவர்களுக்கோ, இல்ல இவங்களுக்கோ தெரியலையா, அரசாங்கத்துக்கோ தெரியலையா?
இப்படிப்பட்ட ஒரு நபரை நீங்க கொண்டு வந்து இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன்ல கொண்டு வந்து மெம்பரா போட்டிருக்கீங்க, யாருடைய இன்ட்ரெஸ்ட்? நாம் அரப்போர் இயக்கத்திலிருந்து புகார் இதற்காக இன்று அனுப்பியுள்ளோம். ஆதாரங்களோட நான் பேசுற ஒவ்வொரு விஷயத்துக்கும் அமைச்சரோட ஆதாரங்களோட அந்த அபிடவிட்ல அவரே கையெழுத்து போட்டது. நீங்க அந்த ஆதாரங்களோட நம்ம அனுப்பிச்சிருக்கோம். அந்த பாருங்க பெட்டிஷன் நீங்க பார்க்கலாம். இந்து பாரத் சார்பில் திரு ஜெரார்டு கிஷோர் அவர்கள் இங்கே பார்க்கலாம். ஜெரார்டு கிஷோர் அவர்கள் இந்து பாரத் சார்பில் அவரே கையெழுத்து போட்டு அவர் அஃபிடவிட் தாக்கல் செய்திருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம வந்து வச்சிருக்கோம். பிரசிடென்ட் கமர்ஷியல் அண்ட் லீகல்னு சொல்லி ஸோ இவரே அஃபிடவிட் தாக்கல் செய்வார், இவரே கேஸ் போடுவாங்க, நாளைக்கு இவரே நீதிபதியாக இருப்பாங்க. இது வந்து இந்த நிறுவனத்தின் சார்பில் மட்டும் இல்லை, நமக்கு இன்னொரு சில விவரங்கள் வந்தது. இது கார்பரேட் இன்ட்ரெஸ்டுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் செய்யப்பட்டுள்ளது. இது ஒரு பெரிய லாபி அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. இது உண்மையா பொய்யாங்கிறது தெரியாது. இது விசாரணைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும். இந்த மாதிரி சில விஷயங்கள் காதுக்கு வருவது இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் இண்டிபெண்டா இயங்க வைப்பதுதான். பேச்சுல சொல்றது முக்கியம் இல்ல. முதலமைச்சர் சொல்றாரு நாங்கள் வெளிப்படைத்தன்மையுடன் இருப்போம், அது பேச்சுல சொல்றது முக்கியம் இல்ல. செயல்கள் காமிங்க, இங்க டிரான்ஸ்பரன்சி. எப்படி நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு நபரை செலக்ஷன் செஞ்சீங்க? வேற சார் அங்க வெளிப்படைத்தன்மை என்ன இருந்தது? யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்க? யாரெல்லாம் நீங்க வந்து ரெண்டு மெம்பர்ஸ் யார் வந்து செலெக்ஷன் கமிட்டி அமைச்சாங்க? என்ன நடந்தது? அப்போ உங்களால் தமிழ்நாட்டில் இந்த அரசோ இந்த செலெக்ஷன் கமிட்டியோ கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லாத நேர்மையான ஒரு நபரை செலக்ட் பண்ண முடியாதா? அது கூடவா முடியாது இந்த அரசால? இந்த மாதிரி ஒழுங்குமுறை ஆணையம் நேர்மையாக செயல்பட்டால் மட்டும்தான் 1.5 லட்சம் கோடி ரூபாய் கடன்ல இருக்கும். பாழுங்க நெற்றில ஆல்ரெடி தள்ளியாச்சு மின்சார வாரியத்தை. இதுக்கெல்லாம் காரண ஊழலும் நிர்வாக சீர்கேடும் தான். மேலும் இது நடைபெறணுமா? இப்போவாது இந்த மாற்றங்கள் செய்ய வேண்டாமா? அப்போ இன்னைக்கு இது அனைத்தையும் புகாராக நம்ம அமைச்சிருக்கோம். மக்களாகிய நாம் எல்லாரும் தான் இதற்கு பிரஷர் போடணும். அரசு உடனடியாக இந்த நியமனத்தை திரும்ப பெற வேண்டும். இது வந்து இவருடைய அப்பாயின்மெண்ட்டை வந்து குவாஷ் பண்ணி செலெக்ஷன் பண்ணி திரும்ப கூடி இதை குவாஷ் பண்ணி இதை வந்து மீண்டும் வைடா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி நிறைய என்ன யாருக்கும் தெரியாம நல்ல வைடா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுங்களேன். ஒரு நேர்மையான நபர் வரட்டுமே, என்ன பிரச்சனை உங்களுக்கு? அப்போ அந்த மாதிரியான ஒரு செலெக்ஷன் நடைபெற வேண்டும். அதுவரை அரப்போர் தொடரும்.